மிகப்பெரிய பாலடைஞ்ச ஒரு காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண சரத் ப்ரோ டீமோட போயிருக்காரு. ஏகப்பட்ட பின்கதைகள் இந்த இடத்த பத்தி இருக்க. அந்த இடத்தை இரவு நேரத்துல பார்க்கவே வேற லெவல் பதட்டத்தை தருது. நிறைய கொடூரமான சத்தங்கள் கேட்கறது மட்டும் இல்லாம அங்க ஓஜா போர்ட் மூலமா கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கொடூரமான உருவங்களையும் அவங்க கவனிக்கிறாங்க. இங்க இருக்க அந்த சூனியக்கார பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண போறோம். உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? DVORA கடைசியில நாங்க பார்த்த அந்த உருவங்கள் இன்னும் கூட எங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அங்க தெரிஞ்ச அந்த கொடூரமான உருவத்தை பார்த்ததும் ஆகாஷன் சரத் ப்ரோ அந்த பில்டிங் பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க. பையில் வர என்ன என்னென்ன இருக்கும் போல ஒரு முழு போராடமா இருக்கு. பாருங்க ப்ரோ, பாருங்க ப்ரோ, ப்ரோ அப்படிதான் ப்ரோ இருக்கு, அப்படிதான் ப்ரோ இருக்கு. அசைவே இல்லை ப்ரோ, அசைவும் அசை இல்லை ப்ரோ. ப்ரோ என்னமோ போட்டு விட்டுது ப்ரோ, என்னமோ கையில் கத்தி போய் இருக்கு ப்ரோ. பாருங்க, அந்த உருவம் தெரிஞ்ச அந்த பில்டிங்க்கு பக்கத்துல வந்ததும் சரத் ப்ரோ கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி பார்த்ததும் அங்க இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இப்போ வந்து நில்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி உங்களை தேடி தேடி துரத்தி துரத்தி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. அழகா வந்து நின்னீங்கல்ல, கியூட்டா, அதே மாதிரி வந்து நில்லுங்க. பயங்கர பதட்டத்தோடய ஃபர்தரா உள்ள போகிறப்பதான் இந்த வினோதமான உருவத்தை கவனிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வச்சிருக்கிற ஓஜா போர்டு எரிய ராகுல் அண்ட் ஜெகன் ப்ரோ ரொம்பவே பதறிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல சரத் ப்ரோ இருக்கிற இடத்துல விஷயங்கள் வேற லெவல்ல பதற வைக்க போகுது. ராகுல், நைட் டியூஷன் கனெக்ட்ல வச்சுக்கோ, எக்கார்த்த கொண்டு டிஸ்கனெக்ட் பண்றத. இப்போ நான் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போவேன். ஓகேவா? கீழே வந்து வாட்ச் பண்ணுங்க ப்ரோ. ஷோர் தானா? நான் கீழே போட்டா நீங்க கீழே போங்க. ஷோர் ஷோர், நீ கீழே போங்க ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. உங்களை தேடி நான் தனியா வரேன். இப்போ உங்களுக்கு உண்மையாவே அவ்வளவு சக்தி இருக்குன்னா என்ன ஏதாச்சும் பண்ணி கட்டுங்க. சவுண்டு ப்ரோ ரொம்ப கேச்சு பேர் ப்ரோ. இங்கதான் கேக்குது ப்ரோ. இப்போ நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா நான் தனியா வரேன். எந்த விதமான வெளிச்சமும் இல்லாம உங்களுக்கு உண்மையாவே அவ்வளவு சக்தி இருக்குன்னா என் முன்னாடியோ பின்னாடியோ பக்கத்துலயோ ஏதாவது வந்து என்ன பண்ணி கட்டுங்க. எனக்குள்ள கூட வரலாம் நீங்க. ரொம்பவே கொடூரமான ஒரு உருவம் சரத் ப்ரோக்கு ரொம்பவே பக்கத்துல வர அங்க இருக்கிற ஒரு ரூம் பக்கமா கம்யூனிகேட் பண்ணிட்டே போகிறப்பதான் இன்னுமே மிரண்டு போற சம்பவம் நடக்குது. துளி கூட வெளிச்சம் இல்ல, அதனால நான் இதுல கம்மியான பிரைட்னஸ்ல யூஸ் பண்றேன். அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கும் தெரியும், இல்லைன்னா நான் தனியா போறது பாயிண்டே இல்லைல்ல. நான் மறுபடியும் இப்ப லைட் ஆஃப் பண்றேன். நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா நான் நினைச்சுக்கிறேன் உங்களுக்கு லைட் பிடிக்கலன்னு. வரலன்னா அவ்வளோதான், நான் மொத்த லைட் எடுத்து வந்து உங்கள் மூஞ்சிலே அடிக்கணும். உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் பிடிக்கலன்னு நினச்சிக்கிறேன் நான். வெளிச்சம்
வேணாவா? என்ன வேணும் உங்களுக்கு? கீழே மூணு பேருமே வேற லெவல் பதட்டத்தில் இருக்க பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டதும் சம்மாளில் பார்க்குறப்ப தான் கைஸ் என்னை சுற்றி போதும் ஒரு ராகுல் கைஸ் என்ன சவுண்ட் அது? நீங்கள் தானே அது? நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கன்னா திரும்பியும் திரும்பியும் நீங்கள் அதை உறுதிப்படுத்தலாம். நீங்கள் தான் இருக்கீங்களா? எப்பா அங்கே சரத் ப்ரோ கவனித்த இந்த அவனுஷமான சம்பவங்களால் ரொம்பவே மிரண்டு போன நிலையில் இருக்க கீழே அவங்களோட கத்திர சத்தங்கள் கேட்டதும் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே பண்ண போகிற அடுத்த ரிச்சுவலை பற்றி சொல்கிறாரு. இப்போ என்ன நம்ம பண்ணுறது நம்ம இப்போ வீட்டுக்காங்களா? இங்க அவரு இங்க அவர் ரொம்ப பிரியதமா இருக்காரு ப்ரோ. ப்ரோ சதா ப்ரோ சொன்ன கேளுங்க, நம்ம இங்க இருக்கிறது பெரிய ரிஸ்க். எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை பாத்துட்டு ப்ரோ, ஒரு கிளவி மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்து கிட்ட போற ஒரு சைன் இந்த பக்கம் சவுண்ட் வரும், திருப்பிட்டு இப்படி பாக்குற அந்த உருவம் காணும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மறந்துருச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க? நாளைக்கு தான் யாரோ உட்காந்துருக்காங்க நினைச்ச மனுஷன் நினைச்சா ஃபர்ஸ்ட் ஏதோ வயசான கிளவி நினைச்சா கிட்ட பார்த்தா அது எப்படி மறைய முடியும்? கண்டிப்பா சாதாரண கிளவி இல்ல. கண்டிப்பா சொல்றேன், நீங்க சொன்ன அந்த கழிவு தான் ப்ரோ. அது வரதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து விச்சு தான் இருக்கிறதா சொன்னாங்களே, அதுக்கு லேட்டாக அவங்க ஃபாதர் கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த மாதிரி பிளாக் மேஜிஷியன்ஸ், இந்த மாதிரி சாத்தானிக் ரிச்சுவல்ஸ், பிளாக் மேஜிக் பண்றாங்களே, அதுக்கு எதிராக ஒரு பாசிட்டிவ் ஒரு பொருள் இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். அந்த பொருள் இருந்துச்சுன்னா அங்கே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிக்கு பிடிக்காது, அந்த பொருளை பார்த்து பயப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னால் உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அது அங்கேருந்து வெரைட்டி அடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் இப்போ. ஆனால் அது ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். நம்ம தனித்தனியாக ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம், பட் அதனால பண்ண முடியும். நம்ம பண்ணலாம், என்ன நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். அங்கே சரத் ப்ரோ என்ன பண்ண போகிறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணதும் எல்லாரும் கண்ணை கட்டிட்டு ஒவ்வொரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க. ப்ரோ இந்த பில்டிங்லாம் லைட் ஆஃப் பண்ணுறது ரிஸ்க்கு, ஸோ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணாது இந்த இடத்துல. இங்கன்னா பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைட்டாக அவனுங்க ஹேண்டில் பண்ணுறவனுங்க டேரெக்டாக தான் இருக்குது. ஆகல ரெடியா? ஓகே பட்டா பார்த்துக்கடா, பத்திரம் சேஃப். ஓகேவா? கொஞ்ச தூரம் போனோடனே கண்ணு பார்த்து கட்டிக்கோ. துணி பேக்கெட்ல. ஓகே பாய்டா. ஏ ரெண்டு ரெண்டு நிமிஷம் நைட்ல ரெண்டு பக்கம். ராகுலும் ஜெகன் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்க ரெண்டு பேருமே சமாளில இருக்காங்க. நீங்க தான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த இடத்துல? அயமா ஹேய் ஐயோ நான் உங்களை தேடி மேலே வர போறேன். அயமா கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து டார்ச்சில் தான் போக போகிறேன். ஏன்னா மேலே போயிட்டு நைட் டியூஷன் வைக்கணும். நைட் டியூஷன் வச்சுட்டோடனே நான் கண்ணு கட்டுருவேன். என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகாஷன் சரத் ப்ரோ அவங்க அவங்க இடத்துக்கு போனதும் அங்க அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே ஆபத்தா மாறுது. ஹெட்டில் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் வியூவோ கொஞ்சம் ஒயிட் ஆகிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகே பாட்டி நான் மேலே வரேன், தயவு செஞ்சு. ஓ மை காட், ராகுல் ப்ரோ வேற லெவல் அல்லல. அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ தான்
யாரோ லாஸ்ட் நடந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. யாருமே தெரியல எந்த ரூம்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சத்தியமாக எனக்கு சொல்ல அசிங்கமாலாம் இல்லை, எனக்கு சாக்ஸ் மேலே கழட்டிருச்சு. அயமா யாரு லாஸ்ட்ல யாரு? கீழே ரஹ்மான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்க ஆகாஷ் ப்ரோ அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடத்துக்கு ரொம்பவே பயத்தோடு போயிட்டுருக்காரு. எதுக்கும் நீங்களா? ஹலோ ரைஸ், இது எதுக்கு நான் எடுத்து போய் கையில் வச்சுக்கிறேன். சரத் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நிறைய சத்தங்கள் கேட்க அங்க இருக்கிற இடங்களை பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் இந்த மிரண்டு போற உருவத்தை கவனிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல ஜெகன் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலயும் ஒரு உருவம் தென்படுது. வயசான காலத்துல ஆனா பாட்டு பாக்க போட்டு துப்பாம எங்க போயிருந்த எனக்கு. மனுஷங்களை பார்த்தா பயப்படுறீங்களா? கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகி தொலையண்டி, கனெக்ட் ஆகி தொலையண்டி முண்டே. ராகுல் ப்ரோ நைட் விஷனை செட் பண்ணதும் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்க ரொம்பவே மிரண்டு போயிருக்காரு. ஆகாஷ் ப்ரோவை சுற்றி ரொம்பவே மோசமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்க அங்கே கேண்டில் ஏற்றினதும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணுறப்ப பட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா இங்கே என் கூட பேசலாம். நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் பேசலாம். ஒரு கட்டத்தில் காரில் இருக்கிற ரஹ்மான் ப்ரோ பொசிஸ்டாக வேற லெவல் பதட்டமான ஒரு இடத்துல இந்த பாட்டை முடிச்சிருக்காரு. பயங்கர ரிஸ்க் எடுத்து சரத் ப்ரோ டீம் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் signing off.